என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நமது வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக பாதங்கள், அந்த அரிசி மாவால் போடப்பட்ட அந்த பாதத்தை வெளியிலிருந்து நமது பூஜை ரூம் வரைக்கும் போட்டுன்னு போனாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒன்று ஒன்று வச்சு எடுத்துக்கிட்டு போனது பாருங்கள் எவ்வளோ அழகாக. அதுக்காக சிரமப்பட்டு அவங்க வரைஞ்சி தன்னுடைய அந்த பூஜை ரூம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரா மாதிரி இருப்பதற்காக போடப்பட்டது. இது கிருஷ்ணருக்காக படைக்கப்பட்ட உணவுப் பொருள்கள் எல்லாமே, பழங்கள்லேருந்து அவருக்கு பிடிச்ச அவுல், உடச்ச கடலை, வடை, பாயாசம், இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. தத்ரூபமாக கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். பாபா எப்படி இருந்தாரோ அதே போல் தத்ரூபமாக நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்திருந்தார். ஈவினிங் தான் கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் கொண்டாடணும். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு அழகாக வந்து நிற்கிறாரு. அதுவும் அவரோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ நம்மளை பார்த்து அவர் சிரிக்கிற மாதிரியே இருந்தது. கிருஷ்ணர் நான் பார்த்தது, கிருஷ்ணரும் சரி பாபாவும் சரி எல்லாம் ஒரே உருவத்தில் தான் அவரையும் பார்த்தேன். பாபா எப்படி வந்து நிற்கிற மாதிரிங்கிறாரு, கிருஷ்ணராக மாறினார்னா பாபா எப்படி இருப்பார், இல்லை பாபா கிருஷ்ணராக மாறி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறாரோன்ற ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்துடுச்சு. அவரை பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு தனியாக ஒரு படையல், நமது பாபா சத்குரு அவர் அவருக்காக ஒரு படையல். ஏன்னா கிருஷ்ணரும் அவரே, ராமரும் அவரே, அல்லாவும் அவரே, ஜீசஸும் அவரே என்பதற்காக அவருக்கும் ஒரு விளக்கேற்றி அங்கே அவர் தனியாக அவருக்கு ஒரு படையல். இது இல்லாமல் வெளியே துளசி மாடத்துலேயும் ஒரு படையல் வச்சுருந்தாங்க. சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டார். நம்ம வீட்டுக்கு வந்திருந்த கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டார். கிருஷ்ணர் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டார். ஏன்னா நிறையா அவருக்கு வேண்டிய பொருள் தரல. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கையில் பொறி உருண்டு எடுத்து வச்சுக்கினாரு. நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்லான்னு சொன்னால் கேட்கல, நாங்கள் தரலன்னா கோச்சிக்கினாரு, அவரே கையில் எடுத்து வச்சுக்கினாரு பொறி உருண்டையை. சரி கிருஷ்ணர் ஆசைப்பட்டுட்டாருன்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். இந்த கையில் பொறி உருண்டை, அந்த கையில் அவருக்கு பிடிச்ச சீடையை எடுத்துக்கினாராம். ரெண்டுத்தையும் அவர் சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாரு. கிருஷ்ணர் இருந்தாவே கூட அங்கே ராதை இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ராதை அவங்களும் வந்துட்டாங்க. கிருஷ்ணர் கூட இருக்கணும். ராதை கிருஷ்ணரும் நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ராதை சும்மா இல்லை, அவங்களுடைய டான்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக ஆடினாங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்சது ரொம்பவும் நான் சொல்லியிருக்கிறேன், வெண்ணெய். வெண்ணெய்னா கிருஷ்ணருக்கு பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரும் அந்த வெண்ணெயை எடுத்து வாயில் தேய்ச்சிட்டார் அவர் தெரியாத. அதில் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. இவருடைய கிருஷ்ணர் என்ன எல்லாமே நம்மளே பார்க்குறாங்களேன்னு ஒரு கூச்சம் வந்துடுச்சு. அதனால் தயங்கி இருக்கிறார். கடைசி வரைக்கும் அந்த பொறியை அவர் விடவே இல்லை. பொறி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ராதையோட டான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல கிருஷ்ணர்னாவே கோலாட்டம்தான் ரொம்ப அருமையாக ஆடினாங்க. இதில் என்ன பாட்டுனா கோலாட்ட பாட்டு ஏன் இங்கே வரலன்னா அது எல்லாமே காப்பிரைட் சாங்கு, அதனால் இங்கே போட முடியாது. சூப்பராக அந்த கோலாட்டம் ஸ்ட்ராங்கு அவங்க ஆடினாங்க. ராதை கிருஷ்ணர் உண்மையில் அதை உட்காந்து பார்த்துருப்பார். கிருஷ்ணராக உட்காந்துருக்கிற நமது பாபா பார்த்துருப்பார். ஏன்னா பாபாவுக்கு பாட்டு, ஆடல், பாடல், டான்ஸ் எல்லாமே பிடிக்கும். நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உட்காந்து உருகி உருகி உட்காந்து வேண்டுவதை விட அழகாக ரெண்டு பாட்டு பாடுங்க, அவர் முன்னாடி உட்காந்து நிற்பார், இல்லை குழந்தைங்கள வச்சு டான்ஸ் ஆடுவீங்க, அவ்வளோ அழகாக பாபா பார்ப்பார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே டான்ஸ் அவரே ஆடுவார். பாபா மிகப்பெரிய டான்ஸ் ஆடுறவர். நீங்கள் பல இடத்துல சச்சரித்தின் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த கோலாட்டம் அந்த குழந்தை எவ்வளோ அழகாக ஆடிச்சு, அந்த பாட்டோட கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம காப்பிரைட்டுன்றதுனால அதை போட முடியாது. அதனால தான் இங்கே வந்திருந்தாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அதுக்காக அந்த ராதைக்கு ரொம்ப 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 நன்றி. கிருஷ்ணர் ஆட சொன்னோம், அவர் கிருஷ்ணர் ரொம்பவும் வெக்கப்பட்டுட்டு ஒதுங்கிட்டார். கோலாட்டம் மட்டும் இல்லை பரதநாட்டியம் அந்த ராதை ஆடினாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக நேற்று கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணரும் சரி பாபாவும் சரி, ராமரும் சரி, அல்லாவும் சரி, ஜீசஸும் சரி, எல்லாமே ஒன்று தான். இவர்களுடைய பரதநாட்டியம் பாருங்கள், உண்மையிலே அந்த பாட்டு அந்த டான்ஸுக்கும் அந்த பாட்டுக்கும் அழகாக இருந்தது. அவங்களுடைய அபிநயம் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக நேற்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். எல்லோருடைய பிரார்த்தனையும் பாபா நிறைவேற்றணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்கள்கள் தங்களுடைய கஷ்டங்களை போக்க கிருஷ்ணர் வடிவத்தில் பாபா வந்து எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணணும். பாபா இந்த கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தை தரணும். இந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடுவது மனசில் இருக்கும் பாரங்களை இறக்கி வச்சு விட்டு சந்தோஷமாக இருக்கும்.
இது நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்த சந்தோஷத்தை தரணும்னு சொல்லிட்டு நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.